Hi dears, Assalamualaikum. Welcome to Imbo's World. இன்னைக்கு நம்ம சாமை நூடுல்ஸ் தாங்க செய்ய போகிறோம். வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நம்ம ஒரு பேக்கெட் சாமை நூடுல்ஸ் எடுத்துருக்கோம். கேரட், பீன்ஸ், முட்டைகோஸ் எடுத்துருக்கோங்க. இப்போ ஒரு சட்டியில் தண்ணி ஒல வச்சுருக்கோம் நூடுல்ஸ் வேக வைக்கிறதுக்கு. மீன்வேல் நம்ம ஒரு வடை சட்டி எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை வதக்கிக்கலாம். வெங்காயம் வணங்கிட்டுக்கிட்டும் அது கூட ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எப்பவுமே இந்தியன் ஸ்டைலில் செஞ்சால் தாங்க நம்மளுக்கு டேஸ்ட் பிடிக்கும். அதனால் நம்ம வெங்காய தக்காளி மிளகாத்தூள் இல்லாமல் எதுவும் செய்கிறது இல்லைங்க. கூட கொஞ்சம் மிளகாத்தூள், காய்களுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நூடுல்ஸ் இந்த பக்கம் வேக வச்சுக்கலாம். சட்டியில் நூடுல்ஸ் போட்டு அதுக்கு தேவையான உப்பு, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அது நல்லா வேகட்டுங்க. இப்போ தக்காளி நல்லா வணங்கிருச்சு. நம்ம காய்கறியெலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பீன்ஸும் கேரட்டும் ஆட் பண்ணிக்கலாங்க. அது ஒரு கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஃபுல் பாயில் விடணும்னு அவசியம் இல்லைங்க, முக்கால் பாயிலில் விட்டால் போதும். க்ரன்ச்சியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ அந்த நூடுல்ஸ் கூட கொடுத்த மசாலா ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நூடுல்ஸ் வெந்துருச்சு, வடித்து எடுத்துக்கிட்டோம். அதனால் ஒரு குளிர்ந்த தண்ணியில் வாஷ் பண்ணிடுங்க, இல்லாட்டினா ஸ்டிக்கி ஆயிரும். இப்போ முட்டைகோஸ் ஆட் பண்ணியாச்சு. முட்டைகோஸ் சீக்கிரமாக வெந்துருங்க. அது கூட கொஞ்சம் சோயா சாஸ், கொஞ்சம் ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ வடித்து குளிர்ந்த தண்ணியில் வாஷ் பண்ண நூடுல்ஸை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா ரெண்டு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஈவனாக மிக்ஸ் ஆகும். பாருங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிங்க. நம்ம நூடுல்ஸ் இப்படி தான் வந்திருக்கு. நல்லா டேஸ்டியாக இருந்துச்சுங்க. நம்ம வெஜிடபிள்ஸ் கூட நம்ம வெஜிடபிள்ஸ் தனியாக கொடுத்தோன்னா நம்ம பிள்ளைங்களை சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நூடுல்ஸ் கூட ஆட் பண்ணி கொடுத்தா இன்னும் சிலம் சாப்பிட்டுக்குவாங்க. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. நான் ஆட் பண்ணுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம சாமை நூடுல்ஸ் ஹெல்த்தியாக நம்ம சாப்பிட்டுக்கலாம், சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. ஹெல்த்தியான சாமை நூடுல்ஸ் ரெடி. இப்போ வாங்க எங்கள் பொண்ணுக்கு கொடுக்கலாம், எப்படி சாப்பிட்றாங்கன்னு பார்ப்போம். தேங்க்யூ டியர்ஸ்.